கலக்கல் சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். பேக் டு பேக் சினிமா நியூஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா டைமில் வந்து ஒரு சில படங்களை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக காத்துட்டு இருந்தோம். ஸோ அது என்னென்ன படங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பக்கம் வந்து தளபதியோட மாஸ்டர், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தலையோட வலிமை, நம்ம சூர்யா அவர்களோட சூரரை போற்று, சூப்பர் ஸ்டார் அவங்களோட அண்ணாத்தன்னு சொல்லிட்டு இந்த லிஸ்ட்டெலாம் பார்த்தீங்கன்னா பெருசாக போயிட்டே இருந்துச்சு. ஏன்னா நம்ம எல்லாருமே அவங்களோட படத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், அந்த அளவுக்கு ஆவலாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ சூர்யா அவர்களோட சூரியரை போட்டு படம் வந்துட்டு மக்கள் மத்தியில் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் அந்த படத்துக்கு கிரியேட் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான பிரம்மாண்டமான யாராலும் நடிக்க முடியாது அந்த அளவுக்கு அந்த மாதிரியான ஒரு கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா உயிர் கொடுத்து நடிச்சிருக்காரு நம்ம சூர்யா அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து விமர்சனங்கள் வச்சுருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் தலையோட வலிமை படத்துக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ எல்லா நடிகர்களோட படத்தோட அப்டேட் வந்து ஒன் பை ஒன்னாக வந்துக்கிட்டே இருக்குது. அதை வச்சு நிறைய மீம்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா தலையோட வலிமை படத்தை பற்றின எந்த ஒரு அப்டேட்டும் வரலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மீம்ஸ் மூலமாக வந்து கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வீடியோஸ் மூலமாகவும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் மாதிரியும் மீம்ஸ் க்ரியேட் பண்ணி போட்டுட்ருக்காங்க. அந்த வகையில் வலிமை படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தான் இப்போ வெளியில் வந்திருக்கு. ஸோ வலிமை படத்தில் வந்துட்டு படப்பிடிப்பு நடந்திருக்கு. ஸோ அந்த படப்பிடிப்பில் வந்துட்டு தலை அஜித் பார்த்தீங்கன்னா பைக்கில் வேகமாக வந்து வில்லன்கள்கிட்ட மோதுற மாதிரியான ஒரு சீன் வந்து படமாக்கியிருக்காங்க. ஸோ அந்த சீன் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக வந்துட்டு தலை அஜித்தோட பைக் வந்துட்டு கீழே விழுந்திருக்கு. இதனால் தலை அஜித்துக்கு பார்த்தீங்கன்னா காலில் காயம் ஏற்பட்டிருக்கான். ஸோ இந்த ஒரு நியூஸ் கேட்டதுலேருந்து தலை ரசிகர்கள் எல்லாருமே வந்துட்டு சோகத்தில் இருக்காங்க. என்ன ஆச்சு தலைக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஆவலாக இருக்காங்க. ஸோ காலில் அடிபட்டுடுச்சு அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் வெளியாயிருக்கு. ஸோ இதனால் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் இதை பார்த்த படக்குழுவினருமே ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. உடனே அவருக்கு முதலுதவி சிகிச்சையும் அளிச்சிருக்காங்க படக்குழுவினர். ஸோ இதை அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்திலே ஓய்வெடுத்த தலை அஜித் அவர்கள் மறுபடியும் அந்த சீனில் நடிச்சு கொடுத்துட்டு தான் மறுபடியும் சென்னைக்கு திரும்பி இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் வெளியாயிருக்கு. ஒரு ஹார்ட் ஒர்க் அண்ட் வந்துட்டு ஒரு டெடிக்கேஷன் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு விஷயத்தை வச்சு நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா வந்து இந்த மாதிரியான ஒரு அடிபட்டுடுச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய லெவலில் ஒரு ஆக்டராக இருக்காங்க அப்படிங்கும்போது என்னால் இப்போ முடியாது, இன்னும் ஒரு 2-3 days ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். பட் அந்த மாதிரியான ஒரு விஷயம் சொல்லாமல் உடனே கொஞ்சம் நேரத்தில் ஓய்வு எடுத்துகிட்டு மறுபடியும் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படிங்கும்போது நம்ம எல்லாருமே வந்து தலை அஜித்துக்கு பாராட்ட தெரிவிச்சே ஆகணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம பார்க்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவங்களோட அண்ணாத்த படத்தை சொல்லி ஆகணும். ஸோ அண்ணாத்த படத்தை யார் டைரக்ட் பண்ணிகிட்ருக்காங்கன்னா சிறுத்தை சிவா அவர்கள் தான் டைரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த படப்பிடிப்பை இனிமேலும் தள்ளி வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு படக்குழுவினர் முடிவு செஞ்சு மறுபடியும் படப்பிடிப்புக்கான பணிகளை இப்போ தொடங்கியிருக்காங்களாம். ஸோ இதுக்காக ஹைதராபாத்தில் இருக்க ராமோஜி ராவ் திரைப்பட நகரில் அரங்குகள் அமைக்கும் பணி நடந்துட்டு வரதாகவும் நியூஸ் வெளியாயிருக்கு. குறிப்பாக அடுத்த மாதம் 2வது வாரத்தில் படப்பிடிப்பு தொடங்கும் அப்படிங்கிற மாதிரியும், இதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உள்ளிட்ட அனைத்து நடிகர் நடிகைகளும் கலந்து கொள்வாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டு வருது. முக்கியமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகா அதிகமாக கொரோனா முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு அளிக்க இருக்கிறதாகவும் இந்த ஒரு நியூஸ் மூலமாக வெளிவந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஒரே மாதத்தில் பார்த்தீங்கன்னா முழு படப்பிடிப்பையும் முடிச்சுட்டு பிளான் பண்ணியிருக்காங்களாம் இந்த படக்குழு. அண்ணாத்த ஏப்ரல் மாதம் தமிழ் புத்தாண்டில் திரைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரியும் தெரிய வந்திருக்கு. அண்ட் இந்த படத்தில் வந்து சூப்பர் ஸ்டார் அவங்க கூட யார் யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பக்கம் குஷ்பு மீனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச 80s and 90s ஹீரோயின்ஸ் தான் இருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நயன்தாரா அண்ட் கீர்த்தி சுரேஷ் பிரகாஷ் ராஜின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கூட்டணியே நமக்கு பிடிச்ச நடிகர் நடிகர்கள்லாம் நடிக்கிறாங்க. ஸோ அதனால் நிறைய பேர் இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஃபேமிலி ஓரியன்டான ஒரு மூவியாக தான் இருக்கும். சிறுத்தை சிவா அவர்கள் டைரக்ட் பண்ணுற படம் எல்லாம் அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த படமும் அப்படி இருக்கும் அப்படிங்கிறத எந்தவித சந்தேகமும் இல்லாமல் சொல்லலாம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க வலிமை அண்ணாத்த படத்துக்காக அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி பேக் டு பேக் சினிமா நியூஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க கலக்கல் சினிமாவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.